மரவள்ளிக்கிழங்கு அதாவது கப்பக்கிழங்கு பயன்படுத்தி நல்ல ஒரு அருமையான சுவையான ஆரோக்கியமான புட்டு எப்படி செய்யலாம்னா இன்னைக்கு இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ரெண்டு விதமான மரவள்ளிக்கிழங்கு இருக்குது. ஒன்று வந்து அந்த ரோஸ் மரவள்ளின்னு சொல்லுவாங்க, அதாவது அந்த ரெண்டாவது தோல் வந்து பார்த்தீங்கன்னா ரோஸ் கலரில் அதாவது பிங்க் கலரில் இருக்கும். இன்னொன்று வந்து வெள்ளை கலரில் இருக்கும், அது வந்து சிப்ஸ் போடுறதுக்காக பயன்படுத்துவாங்க. ரெண்டு கிழங்குமே இந்த புட்டு செய்யறதுக்கு நீங்கள் பயன்படுத்திக்கலாம். இது வந்து நம்ம சென்னையில் ஊட்டி கார்டன்லேருந்து ஃப்ரெஷ்ஷாக பறித்த மரவள்ளிக்கிழங்கு, கொஞ்சம் சின்ன சைஸில் தான் கிடச்சிருக்கு. அதனால் நான் வந்து மூணு கிழங்கு வந்து எடுத்திருக்கேன். பெரிய ஈரத்தன்மை வந்து கொஞ்சம் குறைஞ்சிருக்கு, அதாவது ரொம்ப ஈரத்தன்மை போயிருக்காது, கொஞ்சம் குறைஞ்சிருக்கு. இப்போ அதை மாத்துறதுக்காக இப்போ இதில் வந்து பார்த்தீங்கன்னா அந்த மரவள்ளிக்கிழங்கு ஒரு கப்பு, அதாவது கப்பக்கிழங்கு ஒரு கப்பு இருக்குன்னா அதே கப்பாலே ஒரு கப் அளவுக்கு அரிசி மாவு, அதாவது பச்சரிசி மாவு வந்து சேர்த்துக்கலாம். நீங்கள் இடியாப்பம் கொழுக்கட்டை மாவு இருந்தாலும் பயன்படுத்திக்கலாம், வறுத்த மாவு இருந்தாலும் பயன்படுத்திக்கலாம். ரொம்ப அருமையாகவே வரும் இந்த புட்டு ரெசிபி. எல்லாத்தையும் அப்படியே சேர்த்துறாம கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்துட்டு அதனுடைய ஈரத்தன்மை போகிற அளவுக்கு கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்துட்டு கலந்து விட்டுக்குங்க. இப்போ பாருங்க அதனுடைய ஈரத்தன்மை போயிடுச்சு, எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டாச்சு. இப்போ இதை கொஞ்சமாக எடுத்துட்டு மிக்சி ஜாரில் போட்டுக்குங்க. எல்லாத்தையும் ஒரேடியாக சேர்த்துறாதீங்க, கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்துட்டு ஒரு பல்ஸ் இல்லைன்னா ரெண்டு பல்ஸ் மட்டும் விட்டுக்குங்க, ரொம்ப நேரம் அரைக்காதீங்க. இப்போ பாருங்க ஒரு பல்ஸ் மட்டும் தான் விட்டு எடுத்திருக்கேன். நல்ல பூ போல அழகாக அந்த ரவை மாதிரி உங்களுக்கு கிடைச்சிருக்கு பாருங்க. இப்போ இதை வேற ஒரு மிக்சிங் பவுலுக்கு மாற்றிக்குங்க. இதே மாதிரி அடுத்தடுத்த பேட்ச் போட்டு எடுத்துக்கோங்க. இப்போ பாருங்க நல்ல உதிரி உதிரியாக இப்போ புட்டு மாவு ரெடி பண்ணியாச்சு. இப்போ இதில் தேவையான அளவுக்கு அதாவது கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்குங்க. ஒரு அரை டீஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்குங்க. உங்ககிட்ட புட்டுக்குழல் இருந்துச்சுன்னா இதை நீங்கள் புட்டுக்குழலில் செய்யலாம். நான் இன்னைக்கு டம்ளரில் செய்கிறேன். டம்ளரில் கொஞ்சமாக நெய்யோ இல்லைனா வந்து எண்ணெயோ தடவிக்குங்க. அதுக்கப்புறமா தேங்காய் துருகள் எடுத்திருக்கேன். ஒரு கப் அளவுக்கு தேங்காய் துருகள் தேவைப்படும். மூணுமே வந்து ஈக்குவல் ரேஷியோ வந்தால் சூப்பராக இருக்கும். இது முதல்ல ஒரு ரெண்டு டீஸ்பூன் அளவுக்கு தேங்காய் துருகள் சேர்த்துக்கலாம். அடுத்ததாக ஒரு ரெண்டு டீஸ்பூன் அளவுக்கு இந்த கப்பக்கிழங்கு மாவு சேர்த்துக்கலாம். மறுபடியும் தேங்காய் துருகள், அதுக்கப்புறமா கொஞ்சமாக இந்த மாவு, அப்புறம் தேங்காய் துருகள். லைட்டாக ஒரு தடவை அழுத்தம் கொடுத்து சமப்படுத்திக்கிங்க, ரொம்ப அழுத்தாதீங்க, அவ்வளோதான். இதே மாதிரி நான் ஒரு மூணு டம்ளரில் சேர்த்துருக்கேன். அதுக்கப்புறமா வீட்டில் கிண்ணம் இருந்தாலும் இதை நீங்கள் பயன்படுத்திக்கலாம். இப்போ இட்லி பாத்திரத்தில் தண்ணி எடுத்துருக்கேன். இப்போ மேலே ஒரு தட்டு வச்சுருக்கேன், அது மேலே இதை வச்சிட்றேன். இப்போ இதை மூடி வச்சிடலாம். மீடியம் ஃப்ளேமில் ஒரு 7-10 நிமிஷம் வந்தால் போதும், ரொம்ப அருமையாக இருக்கும். நான் ஒரு 10 நிமிஷம் வேக விட்டு எடுத்திருக்கேன், அவ்வளோதான். இப்போ பாருங்கள் சூப்பரான புட்டு ரெடி ஆகிடுச்சு. இதை இப்போ நான் ஒரு வாழை இலையில் இப்படி கவுத்து போட்டுட்டு ஜஸ்ட் சூடாக இருக்கும் போதே செய்யலாம். இதை நீங்கள் ஆறின பிறகு தான் செய்யணும்னு கிடையாது. நல்லா ஒரு 2 தடவை டம்ளர் இப்படி தட்டினீங்க அப்படின்னா அவ்வளோதான், அருமையான புட்டு அதாவது மரவள்ளிக்கிழங்கு புட்டு சூப்பராக ரெடி ஆகிடுச்சு பாருங்கள். இது கூட கொஞ்சமாக நாட்டு சக்கரை வச்சு பரிமாறலாம். நான் இன்றைக்கி ஏலக்காய் பொடி சேர்க்கல. உங்களுக்கு ஃப்ளேவர் வேணும்னா நீங்கள் ஏலக்காய் பொடி தாராளமாக சேர்த்துக்கலாம். ஏன்னா நான் இன்னைக்கு தேங்காய் பாலோட கொஞ்சமாக ஏலக்காய் பொடி சேர்த்துட்டு வச்சுருக்கேன். தேங்காய் பாலை மேலே கொஞ்சமாக ஊற்றிட்டு பரிமாறி சாப்பிட்டிங்கன்னா புட்டு சில சமயங்கள் அடைக்கும் இல்லையா, அந்த மாதிரி அடைக்காமல் இருக்கும், நல்லா சுவையாகவும் இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். நல்ல உதிரி உதிரியான சுவையான ஆரோக்கியமான மரவள்ளிக்கிழங்கு புட்டு ரொம்ப அருமையாக ரெடி ஆகிடுச்சு பாருங்கள். நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணிவிட்டு மறக்காமல் எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். உங்கள் நண்பர்கள் மற்ற ஃபேமிலி மெம்பர்ஸ் கூட மறக்காமல் ஷேர் பண்ணிங்க. மேலும் இது போன்ற டேஸ்டி ரெசிபிகளுக்கு நம்ம டுடே சமையல் இது வரைக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. கூடவே மறக்காமல் அந்த பெல் நோட்டிஃபிகேஷன் சிம்பிளையும் ப்ரெஸ் பண்ணிங்க. தேங்க்யூ.